نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى: وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة رسوله. أو كما قال عليه الصلاة والسلام: வணங்குவதற்கு தலையையும் வழிபடுவதற்கு உடலையும் துதிப்பதற்கு நாவையும் சிந்திப்பதற்கு அறிவையும் அல்லாஹ்வை நினைக்க தியானிக்க திக்ர் செய்ய உள்ளத்தையும் செயலாற்றுவதற்கு உடல் உறுப்புகள் அனைத்தையும் கொடுத்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. மனிதர்களை மனிதர்களாக மனித புனிதர்களாக மாணிக்கங்களாக மாற்றி அமைத்த மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் உலமாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இங்கு அமைந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போதெல்லாம் சில மார்க்கத்திலே குழப்பங்கள் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் ஜமாத்துல் உலமா சரியான நேரத்திலே சரியான ஆட்களை வைத்து மக்களுக்கு அதை விளக்கக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே வீதியிலே இதே இடத்திலே ஏறக்குரிய 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே காதியானிகளுடைய அடாவடித்தனம் அதிகமாக இருந்தது. எனவே அவர்களை ஒடுக்குவதற்காக வேண்டி சைஃபுல்லா சைஃபுத்தீன் ரஷாதி ஹசரத் அவர்களை அழைத்து இதே வட்டார ஜமாத்துல் உலமா கூட்டம் நடத்தினார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கமாக பேசினார்கள். அவர்களுடைய கொள்கை கலாச்சாரத்தை பற்றி அதிகமாக அவர்களை உதாசீனப்படுத்தினார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை நமது வட்டார ஜமாத்துல் உலமா அப்போது அப்போது சில ஆலிம்களை வைத்து அவர்கள் நமக்காக வேண்டி கொள்கைகளை எப்படி நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி பலப்படுத்துவதற்காக வேண்டி சைத்தானுடைய சில சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக வேண்டி மக்களை திசை திருப்பிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை தகர்த்தெடுப்பதற்காக வேண்டி நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஜமாத்துல் உலமா அப்போது அப்போது சில நேரங்களில் செயல்பாடுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஆக இவ்வளவு மோசம் ஆகுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், யாரை அடுத்தாலும் கொள்கை கலாச்சாரங்கள் அவர்களுடைய இஷ்டத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டவர்களாக அவர்களுடைய கொள்கையை சொல்லக்கூடியவர்களாக குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, இமாம்கள் இருக்கிறார்கள், இஜ்திமா இருக்கிறது, இத்தனையும் இருக்கிறது. நமக்கு அதாவது தாயினுடைய கருப்பறையிலே இருந்து வெளியாகி கபருக்கு சென்று நாளை சொர்க்கம் வரையிலும் இந்த மனிதன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், குழந்தை பிறந்து விட்டால் வலது காலத்திலே பாங்கும் இடது காலத்திலே இக்காமத்தும் சொல்லப்படுகிறது. அவன் வாழுகின்றான், வாழ்ந்து அவன் மறைகின்ற போது அவனுடைய ஜனாசா அவனுடைய தொழிலையும் என்ன சொல்லப்படுகிறது? ஃபர்ஸ்ட் பாங்கு சொல்கின்ற போது அஷாத் அண்ண முகமது ரசூலுல்லா, அஷாத் அண்ண முகமது ரசூலுல்லா
பாங்கிலும் இகாமத்து சொல்லப்படுகிறது. தொழு வைக்கின்ற போதும் நிக்காஹ் ஓதுகின்ற போது அஷாது அல்லா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்று சொல்லித் தருகின்றோம். ஜனாசாவுடைய தொழுகிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் என்கின்ற அந்த சலாத்தை நாம் சொல்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பிறந்ததில் இருந்து மண்ணறைக்கு சென்று சொர்க்கத்திற்கு செல்கின்ற வரை நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி சென்று விட்டார்கள். அவர்களை முழுமையான முறையிலே நாம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுடைய பின்பற்றுதல் நமக்கு மிக மிக குறைவாக ஆகிவிட்டது. அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய கூட்டம் நம்மிலே அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது சலவாத்து சொல்லுவதா, அவர்களை புகழ்வதா என்கின்ற நிலைக்கு நாம் பேசக்கூடிய நிலையிலே ஆகிவிட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய சில விளக்கங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் இடத்திலே சொல்லுங்கள், இன்குந்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமானால் கிடைக்க வேண்டுமானால், யுஹிப்புக்கும் நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய நேசம் பிரியம் நமக்கு வேண்டுமானால் அருமை நாயகத்தை பின்பற்ற வேண்டும், அருமை நாயகத்தை நாம் பின்பற்றினால் யுஹிப்புக்கும்ல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான், நேசப்படுவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. வழிபட்டார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கு வழிபட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான முறையிலே நம்முடைய 24 மணி நேர வாழ்க்கையிலும் நாம் கொண்டு வர வேண்டும். அந்த சுன்னாக்களை பேணி பாதுகாக்க வேண்டும். அவர்களை பேர் கேட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். அவர்களுடைய பேர் கேட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகத்தினுடைய பதுவாவுக்கு ஆளானவனாக அவன் ஆகிவிடுகிறான் என்கின்ற செய்தி நமக்கு தெரிந்தவை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ற கால சூழ்நிலையிலே பார்க்கின்ற போது பல்வேறு கூட்டங்கள், அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்த ஏரியாவிலே எடுத்தால் ஷியா இருக்கின்றார்கள், காதியானிகள் இருக்கின்றார்கள், அஹமதியாக்கள் இருக்கின்றார்கள், தௌஹீதுக்காரர்கள் இருக்கின்றார்கள், அஹ்ல ஹதீஸ், அஹ்ல குர்ஆன், இப்படி பல்வேறு பிரிவுகளாக இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலே பல பிரிவுகளாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது, கானன்னாசு உம்மத்தன் வாஹிதா, நிச்சயமாக மனிதர்கள் ஒரே கூட்டமாகத்தான் உம்மத்தாக இருந்தார்கள். ஆனால் பல சூழ்நிலையின் காரணமாக, பல கோணங்களாக, பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்கள். அப்படி ஆகின்ற நேரத்திலே ஃபபஅஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வ முந்திரீன், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபிமார்களை அனுப்பி வைத்தான், வன்சலமாஹுல் கிதாப், வேதங்களை இறக்கி வைத்தான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை முழுமையான முறையிலே, ஹதீஸை முழுமையான முறையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதை நாம் விட்டுவிட்டோம். அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள், ஓ ஜமானமே முஐஸ்தே முஸ்லிமான் ஹோக்கர் அவர் தும் ஹாரி ஹோயே தாரி குர்ஆன் ஹோக்கர், அன்றைய காலத்தில் முஸ்லிமான்கள் கண்ணியத்திற்குரியவர்களாக திகழ்ந்தார்கள். காரணம், தங்களுடைய வாழ்க்கையிலே வான்மறை வாழ்க்கையாக வள்ளல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முழுமையான முறையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் தும் காரியோய தாரி குர்ஆன் ஹோக்கர், ஆனால் இன்றைய காலத்தில் குர்ஆனை நாம் விட்டுவிட்ட காரணத்தால், ஹதீஸை நாம் விட்டுவிட்ட காரணத்தால் நாம் இழிவிற்குரியவர்களாக, கேவலத்திற்குரியவர்களாக ஆகிவிட்டோம் என்று அன்றே இக்பால் ரஹமத்துல்லாஹி சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று யாரெல்லாம் பார்த்தால், யாரெல்லாம் பிரசங்கம் என்கின்ற பெயரிலே அவர்கள் அவங்களுடைய மதகுகளுக்கு ஏற்றவாறு, அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு குர்ஆனுடைய விளக்கங்கள், ஹதீஸினுடைய விளக்கங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். கணியத்திற்குரியவர்களே, யாருக்கும் குர்ஆனிலே விளக்கம் சொல்லலாம், ஆனால் அதிக பிரசங்கமான விளக்கங்கள் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. குர்ஆனுடைய எழுத்துக்களை மாற்றுவதற்கோ, குர்ஆனிலே புள்ளிகள் மாற்றுவதற்கோ யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ்
சொல்லி காட்டுகின்றான். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வரசூலு, அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவாக தீர்ப்பாக சொல்லிவிட்டார்களே ஆனால் எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. ஐயக்கூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிம், அந்த விஷயத்திலே அல்லாஹும் ரசூலும் முடிவு செய்த அந்த விஷயத்திலே ஐயக்கூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிம், அந்த விஷயத்திலே தன்னுடைய அபிப்பிராயத்தை தன்னுடைய அதிகாரத்தை நுழைப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்படி மாற்றமான கருத்துக்களை சொல்லுவார்களே ஆனால் வமன் யஸில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கும் மாற்றம் செய்வார்களேயானால் அவர்கள் நிச்சயமாக பகிரங்கமான வழிகட்டிலே இருக்கிறார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகத்தை முழுமையான முறையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். யா ஐயுஹல்லதீன ஆமனோ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள், உங்களுடைய செயல்களை வீணாக்கி விட வேண்டாம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே, யா ரசூல் அல்லாஹ், நீங்கள் எங்களை விட்டு சென்று விடுவதை போல உங்களுடைய பிரசங்கம் தெரிகிறதே, நாங்கள் யாரை பின்பற்றுவது, என்ன செய்வது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரைன், நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் கடைபிடித்து ஒழுகும் காலம் எல்லாம் நிச்சயமாக வழி தவற மாட்டீர்கள். ஒன்று குர்ஆன், மற்றொன்று என்னுடைய சுன்னா என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான முஃமின்களாக, ஏனென்று சொன்னால் நம்முடைய இஸ்லாத்திலே நாம் கொண்டிருக்கின்ற அந்த ஈமானிலே ஓட்டல் ஒடசல் இருக்கும் என்பதை விளங்கிக் கொண்ட அல்லாஹ், யா ஐயுஹல்லதீன ஆமனோ, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற வாக்கு என்ன? ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய நம்மவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யா ஐயுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையான முறையிலே நுழைந்து கொள்ளுங்கள், அறையும் குறையுமாக பெயரளவிலே நீங்கள் இருக்காதீர்கள், முழுமையான முறையிலே இஸ்லாத்திலே முழுமையான ஈமான் பெற்ற சீரவிகளை நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அருமை நாயகத்தை முழுமையான முறையிலே நாம் பின்பற்ற வேண்டும். மாறாக ஒலா தத்தபிய குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை பின்பற்ற வேண்டாம். இன்னஹூலக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மீலாது விழா அண்டு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக வேண்டி வட்டார ஜமாத்துரம்மா தக்க தருணத்திலே இந்த சேவையை நமக்கு தேவையான நேரத்திலே அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு நேரமும் சூழ்நிலைகள் மாறுகின்ற போது உலமாக்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள், மென்மேலும் கியாமத் வரையிலும் செய்வதற்கும். மேலும் இது சம்பந்தமான மீளாது சம்பந்தமாக ஹசரத் அவர்கள் கொள்கை பரப்பப்பட்டு அந்த விஷயங்களை பற்றியும் ஹசரத் அவர்கள் பேசுவதற்கு சிறந்த பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவைகள் முழுமையான முறையில் இருந்து கேட்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்கின்ற விதத்திலே நாம் முழுமையான முஸ்லிம்களாக ஆகி அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையான முறையிலே கட்டுப்படக்கூடிய நல் மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானா.